கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் மூன்றாம் நபர்களிடமிருந்து பரிசுப் பொருட்களை வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சில நீதிபதிகள் பண்டிகை காலங்களில் மூன்றாம் நபர்களிடம் இருந்து பரிசுப் பொருட்களை வாங்குவதாக பதிவுத்துறை கவனத்திற்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில நீதிபதிகளின் செயல் மாநிலத்தின் ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துவதாக தலைமை பதிவாளர் கூறியுள்ளார். நீதித்துறையில் பணியாற்றும் போது கடுமையான ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கை வாயிலாக அவர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அறிவுரைகளை கவனமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் தலைமை பதிவாளர் வலியுறுத்தியுள்ளார். புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் அமல்படுத்த கோரி 10 நாட்களுக்கும் மேலாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விசைத்தறி தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்புலாபுரம், சக்கம்பட்டி, கொப்பையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 100 PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூலி உயர்வு ஒப்பந்தம் போடப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கூலி உயர்வு ஒப்பந்தம் முடிவடைந்தும் புதிய ஒப்பந்தம் போடப்படாமல் இருப்பதாக நெசவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிட்டத்தட்ட நான் சின்னப்பிள்ளைந்து இந்த தொழில் ஒன்று தெரியும், விசைத்தறி, மற்ற எந்த தொழிலும் தெரியாது. பல கட்ட இன்னைக்கு கூட வேலை பாட்டி பண்ணி 11 நாள் ஆச்சு, எந்த வித நடவடிக்கையும் இல்லை. 2-3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எந்த இதுவுமே பயன் இல்லை. எங்கள் சூழ்நிலை வந்து ரொம்ப சரியில்லாமல் இருக்கு. நெசவாளர்களின் வேலை நிறுத்தத்தால் எப்போதும் விசைத்தறி ஓசையுடன் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் டி சுகுலாபுரம் பகுதி சலனமின்றி காணப்படுகிறது. தங்களது கோரிக்கைகளை விசைத்தறி உரிமையாளர்கள் கேட்கவில்லை என்றால் மீண்டும் கஞ்சி தொட்டி திறக்கும் சூழல் உருவாகும் என்று நெசவாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கேரளாவில் முட்டையால் செய்யப்படும் உணவு ஒன்றுக்கு அரசு தடை விதித்துள்ளது. முட்டையால் செய்யப்படும் மயோனைஸுக்கு தடை விதித்து கேரள மாநில அரசு அறிவிப்பு.